அர்ஜுன் சார் நடிச்சிருக்காரு. ஆக்சுவலி விசால் சாரையும் அர்ஜுன் சாரையும் ஃபஸ்ட்டு பார்த்ததே இதே இடத்துல வாகனி செட்டில் தான். விசால் சார் வந்து அஸ்னைட்டை ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அஸ்னைட்டாக இருக்கும்போது அந்த படத்தில் என்னுடைய ஃப்ரெண்ட் அஸ்னைட்டை ஒர்க் பண்ணார். அப்படி தான் இன்ட்ரடியூஸ் ஆனோம், ஒரு மாருதி 800 ஐ திங்க். ஸோ அதே இடம், ஒரு ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். நான் செட்டுக்கு போகும்போதெல்லாம் டயட் ரொம்ப கூலாக இருப்பார், ஏன்னா ஒரு கேப்டன்ஷிப் அப்படிங்கிறது வந்து ஒரு ஹேண்டில் பண்ணுற அந்த விதம் வந்து ரொம்ப கூலாக இருக்கணும். மித்திரன் அந்த செட்டில் பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு டைரக்டராக இந்த படத்தை ரொம்ப சரியாக பண்ணியிருப்பான்னு நான் நினச்சேன். விசால் சார் ட்ரெய்லர் போட்டு காமிச்சார், அமேசிங்காக இருந்துச்சு. கண்டிப்பாக அந்த ட்ரெய்லர் வந்து நான் இதுவரைக்கும் விசால் சார் படங்களில் பார்க்காத ஒரு பிரம்மாண்டமான ஒரு ட்ரெய்லர். ஐ திங்க் ஜார்ஜோட ஒர்க்கு தி பெஸ்ட். ஜார்ஜ் எவ்வளோ வேணாலும் பாராட்டலாம். ஹோல் டீம் ஒன்றா ஒரே மைண்டில் ஒர்க் பண்ண ஒரு ப்ராஜெக்ட் எப்படி வருமோ அப்படி தான் இந்த ப்ராஜெக்ட் வந்திருக்கு. பாண்டிநாடு படத்துக்கு யுவன் சங்கர் ராஜாவை கேட்டால் கொடுக்க மாட்டேன்ட்டீங்க. ஸோ வெரி லாங் பேக் மறுபடியும் யுவன் சங்கர் ராஜாவோட விசால் சார் இணைஞ்சிருக்காரு. இந்த காம்போ பெரிய வெற்றி அடையும். எடிட்டர் ரூபன், ஆல் த வெரி பெஸ்ட். ஐ திங்க் இது ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான படமாக அமையும்னு எனக்கு தோணுது. தேங்க்யூ வெரி மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Please like and share. Don't forget to subscribe us.